பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் 98வது பாடல், ஆவியே மழை போலையூற்றும் பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும் என்கிற கீர்த்தனையை பாடி நம்முடைய ஆராதனையை கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையாக தொடங்குவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம்,
சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் முதுமகிமையானிருக்கின்றன உன்னதத்திலே ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா கடவுளே நீர் பரிசுத்தர் கடவுளே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுன்ற எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுன்ற எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும் நாம் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்திலே சற்று நேரம் அமைதியாக கண்களை மூடி கடவுளுடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிற பொழுது நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே பொதுவான இரண்டாவது பாவறிக்கை ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு ரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலும் தந்தருளுவாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய தென்னிந்திய திருச்சபை ஒழுங்குபடி வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிற இந்த ஞாயிறுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நாளுக்கு என்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனங்கள் 16-22 வரை. மத்தேயு 19:16-22 வரை. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகள் என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கின்றேனே, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்தருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பாடம் முடிந்தது. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம், ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும்
எங்கள் அனைவரின் இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரதியாயிருப்பதாக. ஆமென். மீண்டும் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிறு தென்னிந்திய திருச்சபை ஒழுங்கில் வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. எனவே இந்த நாளுக்கான வாலிபர்களை நாம் மனதிலே வைத்து தென்னிந்திய திருச்சபை அதற்காக ஒதுக்கியிருக்கிற தலைப்பு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் த கண்டெம்பரரி வேர்ல்டு, இன்றைய உலகில் வாலிபர்களின் ஆன்மீகம், இன்றைய உலகில் வாலிபர்களின் ஆன்மீகம் என்கிற தலைப்பை இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற பொழுது இதை இந்த தலைப்பையே மூன்று பிரிவாக நாம் பிரிக்கலாம். இன்றைய உலகம், இன்றைய உலகம், த டுடேஸ் கான்டெக்ஸ்ட், இன்றைய சூழல் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, இன் ரிலேஷன் வித் யூத், வாலிபர்களை தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அதற்கான யூனிவர்சல் என்வைரன்மெண்ட். எனவே கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்க்கை, இதை இதுதான். ஆனால் இதை முடிவு பண்ணுகிறதாக இன்றைக்கு குளோபல் மார்க்கெட், உலக அளவில் இருக்கிற வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு, ஒரு சந்தை மார்க்கெட், எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் என்று அதை சொல்கிறார்கள். ஒரு எலக்ட்ரானிக்கல் வேர்ல்டு, ஒரு கம்ப்யூட்டர் வேர்ல்டு. எனவே ஹைலி குவாலிஃபைட், இதில் வந்து யார் இந்த வாய்ப்பை பெற முடியும் என்பது ஒரு போட்டி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெரும்பான்மையான இளைஞர்கள் ஓரங்களிலே ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் என்று வருகிற பொழுது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இன்மை, வேலை வாய்ப்பின்மை என்பது அதிக அளவிலே நிற்கிறது. யூத் என்று பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும், அது ஒரு நம்பிக்கை. வாலிபர்கள் தான், அது சபையாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், தேசமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், அவர்கள்தான் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை, இந்த ஃபியூச்சர் ஹோப். எனவே அவர்களை சரியாய் ஆயத்தப்படுத்துவது, தயார்படுத்துவது, அவர்களை சரியாய் வழிநடத்துவது பெரியோர்களாகிய நம்முடைய கடமை என்பது இந்த அருளுரையின் தலைப்பிலே இருக்கிற ஒரு அழைப்பு. மூன்றாவது ஆன்மீகம். அதை வந்து இந்த மாதிரி சூழலில் நம்முடைய யூத் வந்து எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அவர்களுக்கு திருச்சபை கொடுக்கிற வாய்ப்பு, ஞாயிறு பள்ளி, வாலிபர் ஐக்கியம், வழிபாடு, அல்லது சிறப்பு நாட்கள், அவங்க கன்ஃபர்மேஷன், கம்யூனியன், அப்படி மற்ற இன்வால்மெண்ட் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் காலத்துக்கேற்ற திட்டங்களையும் அவர்களுக்கு நாம் முன்வைப்பது இந்த காலத்தினுடைய தேவை என்பதையும் உணர்ந்து, இன்றைய உலகில் வாலிபர்கள் என தனியாக சிந்திக்கும் பொழுது என்னவெல்லாம் நமக்கு சொல்ல தோன்றுகிறது, அதையே இன்றைய உலகில் வாலிபர்களுடைய ஆன்மீகம் என்று சொல்கிற பொழுது எதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதும் ரொம்ப முக்கியம். எனவே நம் வாலிப பிள்ளைகளுக்கு திருச்சபையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொழுது, விலைமதிப்பற்ற மிகப்பெரிய வாழ்வாக, வழிகாட்டியாக, ஒரு நம்பிக்கையாக இருப்பது திருமறை. அப்போது இன்றைய வாலிபர்களுக்கு அந்த திருமறையை அவர்களிடத்தில் கொடுப்பது. பைபிள் வாங்கி கொடுக்கறது பற்றி பேசலை. த டீச்சிங் ஆஃப் த சர்ச் மஸ்ட் ரீச், டீச்சிங் ஆஃப் த சர்ச் மஸ்ட் ஹெல்ப் த யூத் டு எக்யூப் ஃபார் அவர் தேர் ஓன் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்கால நம்பிக்கைக்கு அது உரம் ஊட்டுகிறதாக திருச்சபையின் போதனைகள் இருக்க வேண்டும்.
அந்த வகையில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இளையோரின் ஆன்மீகம், பெரியோரின் பெற்றோரின் ஆன்மீகம் தொடர்பில் இருக்கிறது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னா நாம் எப்படியோ அப்படி தான் நம்முடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். எனவே அவர்களை மனதிலே வைத்து நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற போதனையை இந்த திருச்சபை தர அழைக்கப்படுகிறது. எனவே ஆன்மீகம் என்பதை குறித்த புரிதல், இட்ஸ் நாட் எ ரிலீஜியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு திருச்சபை சார்ந்து, ஒரு சமயம் சார்ந்த ஒன்று என்று புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவின் வழி நின்று அதை புரிந்து கொள்ளுகிற முயற்சியிலே நாம் ஈடுபட அழைக்கப்படுகிறோம். எனவே அதற்கான ஒரு வீக்லி ப்ரோக்ராம், ஒரு ஹாஃபலி ஹேனலி ப்ரோக்ராம் ஃபார் யூத், கட்டாயம் நாம் அதை திட்டமிட்டு முறையாக அவர்களுக்கான சந்திப்பு, இந்த கால சூழலுக்கேற்ற தியானங்கள், சிந்தனைகள், பகிர்வுகள், பணிகள் என்று அவர்களுக்கு நாம் திட்டமிட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் யூத் அப்படின்னா 135 ஒரு 200 பேருக்கு மேலே இருப்பாங்க. 50 பேர் வந்துட்டாவே ஃபுல் அட்வான்ஸ் சொல்கிறோம். அதை கடந்து 150 பேருக்கு மேலே இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான திட்டம் நமக்கு தேவை என்கிற எனக்கான பணித்திட்டத்தையும் திருச்சபைக்கான பணித்திட்டத்தையும் முன்வைத்து இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இன்றைய திருச்சபை வாலிபர்கள் தான் இன்றைய திருச்சபையின் வாலிபர்கள் தான் நாளைய திருச்சபையின் தலைவர்கள். நாளைக்கு தரமான தகுதியான திருச்சபை தலைமை வர வேண்டும் என்றால் இன்றைய திருச்சபையின் மூப்பர்கள், பெற்றோர்கள், பொறுப்பாளர்கள் இன்றைய வாலிபர்களை கிறிஸ்துவ ஆன்மீக வாழ்வுக்கு அவர்களை சரியாய் ஒப்பு கொடுக்க அவ்விதமான ஈடுபட அழைப்பது, ஈடுபடுத்துவது, பயிற்றுவிப்பது நம்முடைய கடமை என்கிற அழைப்பையும் இந்த அருளுரை தலைப்பு நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இன்றைய இளையோரின் ஆன்மீகத்திற்கு உதவியாக ரெண்டு இளைஞர்களை நாம் இந்த நாளில் சிந்திக்கலாம் என்று நான் எடுத்துக்கொண்டேன். கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளில் ஒன்று ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிற ஜோசப் குறித்து, ஒரு பழைய ஏற்பாட்டில் கடவுள் எப்படி வாலிபர்களை அழைத்தார், அவர்கள் எப்படி தங்களை அர்ப்பணித்தார்கள், எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்தினார் என்கிற விஷயத்தை நாம் யோசேப்பு என்கிற பழைய ஏற்பாட்டு ஒரு மனிதர் மூலமும், புதிய ஏற்பாட்டிலே ஒரு நியாயசாஸ்திரி இளைஞர் இயேசுவை நேரடியாக சந்தித்து அவனிடத்தில் உரையாடுகிற, அவனுக்கு எதை அவர் போதிக்கிறார், எதை அவர் விளக்கி சொல்லுகிறார் என்கிறதை குறித்த ரெண்டு பழைய ஏற்பாட்டிலிருந்து யோசேப்பையும், புதிய ஏற்பாட்டிலே இயேசுவேனையை நேரடியாக சந்தித்த ஒரு நியாயசாஸ்திரி எழுப்பிய சந்தேகங்களின் அடிப்படையிலே கிறிஸ்து கொடுத்த புது விளக்கங்கள், அது இன்றைய கான்டெக்ஸ்டுக்கு, இன்றைய கண்டெம்பரரி வேர்ல்டுக்கு, யூத்தினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நாம் எதை சொல்ல முடியும் என்பதை இதை ரெண்டை வைத்து சொல்ல நான் விரும்புகிறேன். குறிப்பாக ஜோசப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜோசப் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் எ ஷைனிங் எக்ஸாம்பிள் ஆஃப் த இம்மானுவேல் பிரின்சிபிள்ன்றாங்க. பழைய ஏற்பாட்டில் காட் வித் அஸ், கடவுள் நம்முடன், இம்மானுவேல் அப்படிங்கிறதுனுடைய ஒரு 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 பிரகாசமான ஒரு வாலிபனாக யோசேப்பு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனவே யோசேப்பு கடவுளோடு நடந்தார், ஏனென்றால் கடவுள் அவருடன் இருக்கிறார் என அவர் அறிந்திருந்தார். எனவே இன்றைய திருமறை தருகிற செய்தியை கொண்டு நம்முடைய வாலிபர்களை நாம்
இவ்விதமான ஆன்மீக வாழ்விற்கு அழைக்க யோசேப்பை முன்னிறுத்த நான் விரும்புகிறேன். அதனால தான் நான் ரெண்டு பேரோட நிறுத்தியிருக்கிறேன். வரலாற்றில் நிறைய வாலிபர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். வாலிபர்களாக இந்த மிஷினரி இயக்கங்களில் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைந்தது, கடவுள் எப்படியெல்லாம் அவர்களை உயர்த்தினார் என்பதற்கு வரலாற்றிலிருந்து நிறைய சொல்ல முடியும். செக்குலர் ஹிஸ்ட்ரியிலிருந்தும் சரி, அல்லது கிறிஸ்டின் ஹிஸ்ட்ரியிலிருந்தும் சரி, நாம் அதை பார்க்க முடியும். ஆனால் நான் திருமறையோடு மட்டும் இந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அளித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதில் ஒரு விஷயம், எந்த தடையையும் கடந்து வர கடவுளின் ஆவி யோசேப்புக்கு துணையாக இருந்தது. எந்த தடையையும் கடந்து வர கடவுள் அவனோடு இருந்தார் என்கிற அந்த நம்பிக்கை அவனை கடந்து வர பெரு உதவியாக இருந்தது. அது மட்டுமல்ல, கடவுள் அழைக்கின்ற யாரையும் அல்லது தெரிந்து கொள்ளுகின்ற யாரையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வகை வகையான தருணங்களை, வரங்களை, ஆற்றலை, அந்தஸ்தை அவர் அருளுகிறார். இதுதான் வந்து God gives us the gifts. We need to do the work we are called to do in many spheres of life. நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்கிறதற்கு, அது வந்து ரிலீஜியஸ் லைஃபாக இருந்தாலும் சரி, சோஷியல் லைஃபாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் லைஃபாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ஒருவரை எக்கனாமிக் அந்த மாதிரி பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான, சமய ரீதியான, அரசியல் ரீதியான, திருச்சபை ரீதியான எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கான ஒரு ஆற்றலை, God gives us the gifts, we need to do the work என்ற நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது என்பது யூத் ரிலிஜன், இது ஸ்பிரிச்சுவாலிட்டி, வாலிபர்களுக்கான ஆன்மீகம் இந்த நம்பிக்கையில் வளர்வது தான். எனவே இதை நாம் யோசேப்பின் மூலமாக அதிகமாக நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை குறித்து உங்கள் முன்னாக நிறுத்த விரும்புகிறேன். யோசேப்பினுடைய அறிமுகமே, அவன் சிறுவனாக இருந்த பொழுது கனவு காண்கிறதில் தான் வருகிறது. ஆனால் யோசேப்பு சிறுவனாக இருந்து, அது சூரிய சந்திர நட்சத்திரங்கள், 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்குகிறது போல இருக்கிற கனவாக இருந்தாலும் சரி, 11 கட்டு கோதுமை கட்டுகள் வந்து அவனை வணங்குவதாக இருந்தாலும் சரி, இது அவனுக்கு பொருள் தெரியாத வயது. ஆனால் அதை புரிந்து கொண்டவர்கள் அவருடைய சகோதரர்கள். ஆனால் அவன் வாலிபனான பொழுது, எகிப்திலே அவன் அடிமையாக இருந்த பொழுது, கடவுள் கனவு காண்கிறவர்களின் அந்த கனவின் பொருளை தெளிவாக சொல்லுகிறவர ஒரு அருளை, வரத்தை, ஆற்றலை யோசேப்பு கொடுத்திருந்தார் என்பதுதான். அது யோசேப்பினுடைய வீழ்ச்சிக்கும் சரி, அவனுடைய உயர்வுக்கும் சரி, அந்த வரம் அவனுக்கு உதவியாக இருந்தது. இவைகள் எல்லாவற்றிலும் கடவுள் அவனோடு இருந்தார் என்பதுதான். இப்போ நாம் ஆதியாகம 40 அதிகாரத்தில் யோசேப்புடன் சிறையில் ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற ரெண்டு பணியாளர்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு அவர் பொருள் சொல்கிறாரு, அதன்படியே நடக்கிறது என்கிறது ஒரு செய்தி. இரண்டாவது, ஆதியாகம் 41 வரும்பொழுது எகிப்தின் ராஜா கனவு காண்றார். அது முன்னோடியாக இருக்குது, இதற்கான அறிமுகமாக அவன் சிறு வயதில் கண்டது இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயமாக கடவுள் அவன் சிறையில் இருந்த அந்த சிறைசாலைக்கு ரெண்டு அரசு பணியாளர்கள், அரண்மனை பணியாளர்கள் அவனிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் ஒரே நாள் இரவு
ஒரே மாதிரியான கனவு காண்கிறார்கள். ஆனால் ரெண்டு வகையான தீர்ப்பு அந்த கனவில் இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். மூன்று நாள், அதனால் மூன்று நாள் கழித்து ஒருவன் அந்த பணிக்கு மீண்டும் அமர்த்தப்படுவான், இன்னொருவன் அந்த மூன்று நாள் கழித்து அவன் சிறை சேதம் செய்யப்படுவான் என்பது நடந்தது. அப்போது யோசேப்பு, நீ மீண்டும் ராஜாவுக்கு பானப்பத்திரக்காரனாக போவே, உன்னை வந்து ராஜா அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து வைப்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சிலுவையின் இருந்த ஒரு கல்லை நேசுவனிடத்தில் கேட்டது போலவே, உமது ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும் என்று அவன் கேட்டது போலவே யோசேப்பு அவங்கிட்ட, என்னை நீ ஞாபகம் வச்சுக்கோ, என்னை நினைத்தருளும், எனக்கு உனக்கு வாய்ப்பு வரும் பொழுது என்னை நினைவு கூறுவாயாக என்று ஒரு விண்ணப்பத்தை அவரிடத்தில் வைத்திருந்தார். அவன் போனால் வழக்கமாக இருக்கிற மாதிரி அந்த ஜோரில் அவன் மறந்துட்டான். எனவே என்ன அந்த விஷயம் எதற்கு என்று இறையிலாளர்கள் சொல்கிறார்கள்னா, யோசேப்பு சிறையிலிருந்து விடுதலை அடைய மனித உதவி தேவையாய் இருக்கிறது. அதற்காக 2 ஆண்டு யோசேப்பு சிறையிலே காத்திருந்தார். இந்த இவர்கள் இருவரும் கனவு கண்டு வெளியே சென்று பிறகு 2 ஆண்டு இவர்கள் மூலமாக தனக்கு விடுதலை வரும் என்று காத்திருந்தார். ஜோசப் ஸ்டில்ஸ் நீடட் ஹியூமன் ஹெல்ப் டு கெட் அவுட் ஆஃப் த பிரிசன். நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வளர்ச்சியை பற்றி சொல்லும்பொழுது ஒரு செய்தி சொல்லப்படும். இதை நாங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஜெபம் பண்ண கேட்கும்போது இந்த வசனங்களை வாசிப்போம், இந்த அல்லது இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, இயேசு மனித தயவிலும் கடவுள் கிருபையிலும் வளர்ந்தார். இயேசு நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாய் பிறந்து வளர்ந்த பொழுது மனித தயவிலும் கடவுளுடைய கிருபையிலும் வளர்ந்தார். அப்போது கடவுளுடைய கிருபையை நீங்கள் தனியாக மனித தயவு இல்லாமல் பார்க்க முடியாது. அதனால தான் உன்னை போல் பிறனை நேசி அன்பு என்பது ஓங்கி நிற்கிறது கிறிஸ்துவ போதனையில். உலகத்தில் வேறு எந்த சமயமும் தர்மத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அன்பு குறித்தும் நீதியை குறித்தும் உண்மையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் எல்லா சமயங்களும் போதிக்கிறது. ஆனால் உன்னை போல் பிறனை நேசி என்பதை கிறிஸ்தவம் தான் அதிகமாக சொல்கிறது. எனவே பிறருடைய, ஜோசப் ஸ்டில் நீடட் ஹியூமன் ஹெல்ப் டு கெட் அவுட் ஆஃப் த பிரிசன் என்பது மனித தயவு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதை வாலிப பிரயாயத்தில் அது ஒரு ஆன்மீக புரிதலாக நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் நேரம் வர யோசேப்பு காத்திருந்தது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் அந்த காரியம் வாய்க்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்பது ரொம்ப தேவை என்று இதன் மூலம் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுது. எனவே கடவுள் யோசேப்புக்கு கொடுத்துள்ள அபூர்வமான வரத்தை அவன் பயன்படுத்த அதற்கான வாய்ப்பை அவரே ஆசீர்வாதமாக அமைத்து தருகிறார். ஆனால் அதுவரை காத்திருக்க வேண்டியது யோசேப்பினுடைய கடமையாய் பக்தியாய் ஆன்மீகமாய் இருக்கிறது என்பது யோசேப்பினுடைய வாழ்வில், யோசேப்பினுடைய வாழ்வில் காத்திருப்பு. கடவுளுடைய அருள் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பு என்பது எப்படியெல்லாம் இருந்தது என்பதை சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், யோசேப்பின் ஒழுக்கம் உண்மை, அதாவது உண்மை நிறைந்த ஒரு வாழ்வு, அவனின் கஷ்ட நஷ்டங்களிலும் உயர்விலும் தாழ்விலும் அவன் ஒரே மாதிரியாக இருந்தான். அந்த நாட்டின் அதிபராக வைத்த பொழுது கூட அதே தாழ்மையில் இருந்தான், அதே பக்தியில் இருந்தான். அதன் காரணமாகத்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அந்த முற்பிதாக்களில் வரிசையில் அவனை இன்றும் நினைவு கூறுகிறதற்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக யோசேப்பிடம் காணப்பட்ட 5 நற்குணங்கள் ரொம்ப முக்கியமானது நம் வாழ்விலும் பணியிலும் திருச்சபை ஊழியத்திலும். இது இருக்கிறதா என்று ஒரு கணம் நாமே கூட சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
நம்முடைய இளைஞர்களத்தில் இது இருக்க வேண்டும் என்று இந்த பண்புகளை நம்முடைய இளைஞர்களத்தில் உருவாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கான பயிற்சியையும் அதற்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு நாம் அருள வேண்டும். என்ன அவங்கிட்ட இருந்தது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அதிகமாக விளக்க வேண்டியதே கிடையாது. எல்லா விஷயத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சமிஷன் கீழ்ப்படிதல். ஒரு தாழ்மை அவனுக்கு இருந்தது. லாயல்டி, நம்பிக்கைக்குரியவனாக இருத்தல். ஒரு 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 இளைஞனாக இருக்கிற பொழுதே இதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவனை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்கலாம். நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது நம்முடைய உருவாக்கத்தில் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஒருவேளை அது குடும்ப வாழ்வாக இருந்தாலும் பிரம்மச்சாரியமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு தூய்மை இருக்க வேண்டும். அது அவனிடத்தில் இருந்தது. அவன் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது, திருமணமாகாதிருந்த பொழுது தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அந்த வாலிப பிராயத்தில் அவனுக்கு இருந்தது. அது நம்முடைய வாலிபர்களுக்கு இன்றைக்கு வேண்டும் என்பதை நாம் யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தி, அடிமையாக பெற்றோர்களை விட்டு, உடன் பிறந்தவர்களை விட்டு, தன்னுடைய சொந்த இனத்தை, ஜனத்தை, தேசத்தை விட்டு எங்கேயோ மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போன பொழுது அவன் உண்மையாக இருந்தான், கடவுளோடு இருந்தான், கடவுள் அவனோடு இருந்தார். அதை வந்து எங்கே அவனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடமாகனா இந்த பிரம்மச்சாரியம், திருமணத்துக்கு முந்தி இருக்கிற நிலைமையில் அவன் தூய்மையாக இருந்தான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக, பண்பாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, யோசேப்பு ஒரு வழிகாட்டுகிறவனாக, பிறருக்கு ஆலோசனை வழங்குகிறவனாக, அது சிறையில் இருந்த கைதிகளுக்கு சொன்னதாக இருக்கட்டும், பஞ்ச காலத்திலே ராஜாவுக்கு கொடுத்த ஆலோசனையாக இருக்கட்டும், பரிபூரணமும் சம்பூரணமாக இருந்த காலத்திலே சேமித்து வைத்து எதிர்காலத்தில் ஒரு பஞ்சம் வரும், அதற்கு இதை சரியாக பண்ண வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுக்கிறதாக இருக்கட்டும், அது கடவுளுடைய ஞானத்தால் நடந்தது. அதான் வந்து ஆன்மீகம். காட் வித் அஸ் என்கிற நம்பிக்கையில் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அவருடைய கிருபையில் நான் நிற்கிறேன் என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வாலிப ஞாயிறில் இந்த திருமுறை பகுதியும் இந்த தலைப்பு. எனவே அந்த வகையிலே யோசேப்பு நமக்கு ஒரு நல்ல மாதிரியான யூத்தாக, நம்முடைய யூத்துக்கு நாம் முன்னால் நிறுத்துகிறதுக்கு உரிய யூத்தாக அவர் இருக்கிறார். எனவே இப்போ நீங்கள் பார்த்தோன்னு சொன்னால், இன்றைய பகுதி வந்து ஆதியாகமும் 41 அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 43 முடிய, இந்த பகுதியில் எகிப்திய ராஜா கனவு கண்டான். அந்த தேசத்தில் இருக்கிற யாராலும் அதற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. அப்போது தான் அந்த பானபத்திரக்காரனுக்கு நினைவு வருகிறது, ராஜாவே நான் சிறையில் இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன், அவன் சொன்னபடியே நடந்தது அப்படின்னோடனே அவனை வந்து இப்போ அவனை சவரம் பண்ணி துடு புது துணி போட்டு ராஜாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்படி ராஜாவுக்கு முன்னதாக யோசேப்பு வந்து நிற்கிற பொழுது அவனுக்கு வயது 30. இன்றைக்கு வாலிபர்களுக்கான வயது இன்டர்நேஷ்னலாக 24, இந்தியாவில் 35, under 35 ஆர் யூத். எனவே யோசேப்பு பார்வோன் முன்னதாக வந்து நிற்கிற பொழுது அவனுக்கு வயது 30. அப்படின்னா ஒரு கணக்கு போட்டு பார்க்குறோம். என்ன கணக்கு அப்படின்னா, அவன் வந்து கானான் தேசத்தை விட்டு எகிப்துக்கு வந்து சேர்ந்த பொழுது அவனுக்கு என்ன வயது இருந்திருக்கும்? 15 இருந்திருக்கும். அவன் வந்து சிறைசாலையில் கொண்டு வந்து அவனை போடுகிற பொழுது அவனுக்கு வயது 28. அந்த 28 வயதில் அந்த 2 ஆண்டுகள் அப்படின்னா 30 வயதில் அவன் அங்கே நிற்கிறான். இந்த இந்த கணக்கை நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாம் கொஞ்சம் வரலாற்றை வரலாறாகவே நாம் பார்க்கிற பொழுது இவைகளெல்லாம் வெறும் கதைகள் இல்லை, நடந்தது என்று சொல்கிற பொழுது
எகிப்திலே சம்பூரணமாக விளைந்த காலங்களில் மற்ற பகுதிகளிலும் சம்பூரணமாக இருந்தது. அப்போ அது முதல் ஏழு ஆண்டு. ரெண்டாவது ஏழு ஆண்டு பஞ்சம். அப்போது ஒரு 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 கணக்கு என்னவென்று சொன்னால், யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும் யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும் முதல் முறையாக வருகிற பொழுது ரெண்டாவது முறையாக வருகிறதுக்கு இடையில் ஒரு வருஷம் இடைவெளி. அவர்கள் மூன்றாவது முறை தகப்பனை கூட்டின்னு வரும்பொழுது இன்னொரு வருஷம் இடைவெளி. அப்போது இந்த இதை கணக்கு போட்டால் 130 வயதில் யாக்கோபு தன் பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் பேரப்பிள்ளைகளோடு எகிப்தில் வந்து யோசேப்பு 40 வயதாக இருக்கிற பொழுது யாக்கோபும் 130 வயதில் எகிப்தில் சந்திக்கிறான். அதுக்கு பிறகு 17 ஆண்டுகள் அங்கே இருக்கிறான். அவன் வந்து 147 வயதில் எகிப்தில் மரிக்கிறான். அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யாக்கோபினுடைய உடலை யோசேப்பு கானானுக்கு கொண்டு போகிறான். அவன் அங்கிருந்து அடிமையாக இங்கே வந்து எகிப்தில் குடியேறி அவன் கானானுக்கு போனது அவனுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணுவதற்கு தான். எனவே அதற்கு பிறகு இவனும் 110 வயதில் யோசேப்பும் மறைக்கிறான். இது நம்முடைய இதில் இருக்கிற இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் ஏன் வந்து திருமணங்களில் சங்கீதம் 128 வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுற இன்னொரு காரணத்தை வந்து என்ன அப்படின்னா, சங்கீதம் 128:6 இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. அந்த சமாதானம் வந்து தன்னிரன் 12 பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் உனக்கு உண்டாவதாக என்ற வாழ்த்துதல் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சங்கீதம் 128 திருமணங்களிலே வாசிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, யோசேப்பினுடைய மூத்த மகன் மனாசே ஆகட்டும், அவருடைய இளைய மகன் எப்ராஹிம், இருவரையும் யாக்கோபு தன் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த நினைவுகள் இதில் வந்து நம்ம யோசேப்பு 110 வயதில் மரிக்கும் பொழுது ரெண்டு காரியத்தை தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை நிச்சயமாக கடவுள் நமக்கு கொடுப்பார், உங்கள் இங்கிருந்து அங்கே போக பண்ணுவார். அது வந்து ஆதியாகம 50 நீங்கள் 24-25 வசனங்களில் அது இருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதியின அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போக பண்ணுவார். அப்படி கொண்டு போகும்போது நீங்கள் என் எலும்புகளையும் உங்களோடு கூட கொண்டு போங்கள். இது ரெண்டு தான் அவன் சொல்லிவிட்டு அவன் செத்துறான். எனவே இப்பொழுது யோசேப்பு அப்படிங்கிற அந்த வாலிபனுடைய வாழ்வில் கடவுள் அவனோடு இருந்தார், கடவுள் அவனை பயன்படுத்தினார், கடவுளோடு அவன் இருந்ததினால் இதெல்லாம் செய்தான் என்று இன்றைய திருமறை பகுதி சொல்லுகிற செய்தியையும் நாம் இன்றைக்கு நினைவு கூறுவது நல்லது. திருமறை வரலாற்று கதைகளிலேயே ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப இனிமையாக அழகாக அனுபவித்து ரசித்து ருசித்து அவங்க சொல்கிற கதைகளில், பைபிள் கதைகளில் யோசேப்பின் கதை வந்து ரொம்ப பிரமாதமானது. அதை நான் இன்றைக்கும் என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு அந்த கதையை சொன்னதை அவங்க சொன்ன விதத்தை நான் இன்றைக்கும் நினைவில் வச்சுருக்கிறேன். அவங்க சொன்ன பழைய ஏற்பாட்டு கதைகளினுடைய புரிதலோடு தான் இன்றைக்கு நான் திருமறையை நான் படிக்கிறேன், அதை தான் நான் விளக்குறேன். எனவே அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக இருந்த ரெண்டு பேரும் இன்றைக்கும் அவர்கள் சுகமாக இருக்கிறாங்க, அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். ஒன்று வந்து ஜார்ஜ் பாண்டியன் அவர் ஆசிரியர் அவர்கள், அவர்கள் இப்போது தாமரத்தில் இருக்கிறாரு. ரெண்டாவது திரு ஸ்டான்லி ஆசிரியர் அவர்கள், அவர்கள் தீனபந்துபுரத்தில் இருக்கிறாரு. அவர்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஆசிரியர்களும் கூட. கிறிஸ்டின் என்றவரை எனக்கு அதிகமாக அறிமுகப்படுத்தி இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடை கற்றுக் கொடுத்து நல்ல தமிழ், அழகு தமிழில் பேசுவாங்க.
அவர்கள் பேசுகிற பொழுது அந்த மாதிரி ஆசிரியர்களை நாம் வந்து கட்டாயம் நம்முடைய வாலிபர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே என் அனுபவத்தை நான் பதிவு செய்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் இந்த 40 அதிகாரம் வந்து நமக்கு தெரியும். அந்த சிறையில் இருந்த இருவரும் கண்ட கனவுக்கு அவர் சொன்னது என்று 41 அதிகாரம் ராஜா 2 கனவு காண்கிறார். அது 2 பொருள் சொல்ல தேசத்தில் யாரும் இல்லை என்று சொன்ன பொழுது யோசேப்பை ஒரு வாய்ப்பாக கடவுள் கொண்டு வந்து நிறுத்துகிறார். யோசேப்பு அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். நமக்கு அந்த கனவு தெரியும், இருந்தாலும் நான் வந்து ஒரு தொடர் புரிதலுக்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். ராஜா ஒரு நாள் இரவு கனவு காண்கிறார். கொழுத்த 7 பசுகள் முதல் கனவுல ஒரு ஆற்றிலிருந்து அப்படியே ஏறி வருது. அடுத்த ரொம்ப பக்கையும் எலும்பும் தோலுமாக இருக்கிற இன்னொரு 7 பசுக்கள் கிளம்பி வரும். இந்த 7 பசுக்களும் பின்னால் வந்த 7 பசுக்கள் முன்னால் வந்த பசுக்களை விழுங்குது. அதே மாதிரி தான் நல்லா 7 கோதுமை மணி கதிர்கள், ரொம்ப பதறாக இருக்கிற 7 மணி கதிர்கள். அப்போது இதற்கு பொருள் சொல்லும்போது 7 அப்போது செழுமையாக இருந்த அந்த பசுக்களும் அந்த கோதுமை மணியும் சொல்லுகிற பொருள் என்னவென்று சொன்னால், கடவுள் விளைச்சல்ல தானிய விளைச்சல்ல செழுமையை 7 கட்டளையிடுவார். அதற்கு பிறகு படுமோசமான வறட்சி இருக்கும், படுமோசமான வறட்சி இருக்கும். இதுதான் கடவுள் உங்களுக்கு காண்பித்தது என்று அவன் சொல்றான். இது அவன் சொல்லிட்டு அவன் சொல்ற அந்த விஷயங்கள் வந்து நம்ம பின்னால பார்ப்போம். அதாவது ராஜாவே, நீங்கள் வந்து இந்த காலத்தில் சேமித்து அந்த காலத்துக்கு நீங்கள் செய்யணும், அதுக்கு தகுதியான ஒரு ஆளை நீங்கள் தெரிவு செய்யணும், நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு ஆளை இந்த பணிக்காக நீங்கள் அமர்த்தணும் அப்படின்னு அதற்கு பொருளும் சொல்லி, அதற்கு ஆலோசனையும் சொல்லி, அதற்கு ஆதரவும் கொடுத்து அவன் கொடுத்தது வசனம் இப்படி சொல்லுது. அதை இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் தோன்றியது. யோசேப்பு ஒரு 30 இளைஞன், அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற ஞானிகள், வேத வல்லுநர்கள், சாஸ்திரவாதிகள் இவங்க எல்லாராலும் விளக்கம் சொல்ல முடியாம ஒரு 30 இளைஞன் ஒரு எகிப்து நாட்டில் ஒரு எபிரேய இளைஞனால சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால் கடவுள் அவனோடு இருந்தார். அதை தான் வந்து யூத் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நீங்கள் கடவுளை தேடுங்கள் என்பதை நம்முடைய வாலிபர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்போது அந்த இதை முக்கியமாக இந்த அவன் பதில் சொன்ன பொழுது எந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு அவனுடைய ஊழியக்காரருடைய எல்லாருடைய பார்வைக்கு நன்றாக இருந்தது, எந்த வார்த்தை கனவுக்கு சொன்ன விளக்கத்தில் கடவுளை முன்னிலைப்படுத்தி சொன்ன அந்த வார்த்தை. 3 ஆலோசனைகள்லையும் 3 இடத்துலையும் கடவுளை கொண்டாந்து முன்னிறுத்துறான். அதான் யூத் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வாலிபருக்கான ஆன்மீகம். 30 இளைஞன் ஒரு வரத்தை, அந்த வரத்தை தனக்கானது என்று சொல்லாமல் அது கடவுள் கொடுத்தது என்று சொல்கிறான். அப்போ அதில் 1:41-16 தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள செய்வார். அந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு முன்னால் சொல்கிறது, நான் இல்லை கடவுளே மங்களகரமான செய்தியாக கடவுள் உங்களுக்கு சொல்லுவாராக அப்படின்றார். 25 வசனத்தில் தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். கடவுள் தான் இந்த தேசத்துக்கு செய்ய போவது என்னதென்று ராஜாவுக்கு அறிவித்திருக்கிறார். எனவே இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரமாய் செய்வார் என்பதையும் சொன்னார். 32 வசனம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரமாக செய்வார்.
உடனே இம்மீடியட்டா இத செய்வார் அப்படினு சொன்னான். இத சொல்லிட்டு அவன் பார்வோனுக்கு சொன்ன ஆலோசனை 34-36 வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். பரிபூரணமுள்ள 7 வருஷத்தில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கி தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். 10ல 1னு சொல்றோம் நம்ம. அவன் சொன்னான் நல்ல விளையற காலத்துல ஐந்தில் ஒன்று, ஐந்தில் 50 மூட்டை அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் 10 மூட்டை அங்க வாங்கி வச்சிடணும். ஐந்தில் ஒன்றை நீங்கள் வாங்கி சேமித்து வைக்க வேண்டும். பஞ்சகாலத்தில் மக்கள் அழிந்து போகாதபடி காக்க பஞ்சகாலத்தில் எகிப்தின் தானிய கிடங்கை திறந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். 5ல 1 வாங்கணும், பஞ்சகாலத்தில் தானிய கிடங்கை திறந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது அவன் சொன்ன ஆலோசனை. ராஜாவுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த அவன் கொடுத்த பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான், அவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அது என்ன அப்படின்னா 33வது வசனம், ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அப்படி ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சி எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக ராஜா ஏற்படுத்துவாராக. இப்போ ராஜா முதல்ல சொன்ன வசனத்தை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 41-37 இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நலமாயிருந்தது. புதிய மொழிபெயர்ப்பில் அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றியது என்று சொல்கிறார். எனவே இங்கே யோசேப்பு வாழ்ந்த வாழ்வு மட்டுமே அவரின் மூதாதையர்களின் தேவன், அவரே தேவன் என்கிறதை எகிப்து ராஜா அறிக்கையிடுகிறதுக்கு உதவியாக இருக்கும். இங்கே தானியேலை பற்றியும் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றியும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா பாபிலோனிய அரசன் தானியேலை பார்த்து தானியேலின் கடவுள் தாண்டா கடவுள் என்று சொன்னான். அதை இங்கே எகிப்து ராஜா யோசேப்பினுடைய கடவுள் தான் கடவுள் என்று இங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த இதற்கு காரணம் அவர்களுக்கு அவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆன்மீக வாழ்வு, அது சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கட்டும், தானியலாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும். அதனால தான் யூத் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்றைய சூழலில் நம்முடைய இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கிற பொழுது கட்டாயம் இந்த செய்திகள் நம்முடைய ரெகுலர் வர்ஷிப் ஹெல்ப்ஸ் ஃபார் அவர் டெய்லி லைஃப் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு பக்தி வேண்டும், ஒரு பண்பாடு வேண்டும், ஒரு ஒழுக்க வேண்டும், இவைகள் நம்மை உயர்த்தும் என்று நாம் அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது இந்த தலைப்பை நாம் சரியாய் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். எனவே வாலிபர்கள் நம் குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் சமூகத்திலும் தேசத்திலும் நமக்கான எதிர்கால நம்பிக்கை. அப்போ அவர்களை ஒருவேளை உலகத்திலேயே அதிக வாலிபர்களை கொண்ட நாடு இந்தியா நாடுன்னு சொல்கிறாங்க, 40% யூத் உலகத்திலேயே இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது நம்முடைய எதிர்கால நம்பிக்கை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. எப்படி பிரைட்டாக இருக்குது? வி ஹவ் மோர் யூத். அப்போ யூத் அப்படின்னு சொன்னால் என்னன்னா பவர், எனர்ஜி. அப்போது இவ்வளோ வைத்துக்கொண்டு இந்த கொரோனாவை வெளியப்பட்டு விட்டது காரணமே வந்து வயசானவங்க எல்லாரையும் சாவடிக்கணும், ஜனத்தொகை குறைக்கணுன்றது தான் சீனாவுடைய திட்டமாக இருந்ததுன்றது கூட ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. எனவே இந்த இதை சரியாக நாம் இன்று அதற்காக நம்மையும் அர்ப்பணித்து நம்முடைய வாலிபர்களை சரியாய் வழிநடத்த கடவுள் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். இங்கே பார்வோன் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என யோசேப்பை முன்னிட்டு சாட்சி கொடுக்கிறார். அதற்கு அவர் சொல்றது 58வது வசனத்தில், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் போல வேறு ஒருவன் உண்டோ எகிப்தில்? தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல வேறு ஒருவன் உண்டோ? எகிப்து தேசம் முழுவதும் தேடினாலும் யோசேப்பு போன்ற ஒரு வாலிபனை கிடைக்க
தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. கடவுள் நமக்கு வாய்ப்பாக கொடுக்கிற பொழுது அதை நாம் பொறுப்பாக செய்ய வேண்டும். இன்னொரு யோசேப்பை நம்முடைய திருச்சபையில் உருவாக்குகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற உணர்வோடு அதை நாம் செய்ய வேண்டும். 39வது வசனம், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியினால். ராஜா சொல்றான் யோசேப்பு கிட்ட, ஏய் கடவுள் தாயா, நீ நம்புற கடவுள் தாயா உனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்கிறாரு, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவன் இல்லை என்று சொல்லி, நீ சொன்ன இந்த தேசத்தின் அதிபதி அது நீதான் என்று சொல்லி, நானே இந்த அரண்மனையின் ராஜா, ஆனால் எல்லா அதிகாரமும் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாம் உன் கையிலே கொடுக்கப்படுகிறது என்று என்று சொன்னான். யோசேப்பு ஒரு எகிப்தின் அடிமையாக வந்தவன், 30 வயதில் 15 வயதில் உள்ளே போய் 15 வருஷத்தில் கடவுளோடு இருந்ததினால தன்னுடைய 30 வயதில் அந்நிய தேசத்தில் அகதியாக இருந்தவன், அந்த தேசத்தின் அதிபரானது இப்படிதான், அது ஆண்டவரால் தான் முடியும். ஆடு மேய்த்த தாவீது அரசனானதும் அப்படிதான் என்பதை இன்றைய இளைஞர்கள் உள்வாங்கி ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதில், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதில் அவர்கள் தங்களையும் வளர்த்து கொள்ள முடியும், உயர்த்தி கொள்ள முடியும், இந்த சமூகத்துக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் சாட்சியாக கடவுளுக்கும் இருக்க முடியும் என்கிற செய்தி இருக்கிறது. இதில் இந்த பகுதியில் இன்றைக்கான அந்த யோசேப்பை பற்றி சொல்கிற செய்தியில் கட்டாயம் அதை ரொம்ப நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா ஒரு உருக்கமான ஒரு இடம். 2வது முறை அவர்கள் வந்தபொழுது அவர்களிடத்தில் அவன் ஒவ்வொரு முறையும் பின்னால் போய் அழுதுட்டு வருவான். தன் சகோதரர்களிடத்தில் அவன், நான் உங்கள் சகோதரன் யோசேப்பு என்று அவர்களிடத்தில் அவன் வெளிப்படுத்துவான். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். நான் நேரம் கருதி ஆனால் அதை நம்ம வாசிக்கிற பொழுது 45வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அது நமக்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களிடத்தில் ஒரு அந்நிய தேசத்தில் அவர்களிடத்திலே சொல்லணும், உங்கள் தகப்பனார் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத கேட்டு அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை அவங்க நிறைய சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றதுக்கு அவன் பதில் சொல்கிறான், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பினார். அதனால் நீங்கள் போய் உங்களுக்கு உண்டான எல்லா தட்டு முட்டு சாமானும் எடுத்துன்னு உங்கள் தகப்பனாரையும் கூட்டின்னு வந்து சேருங்க. எனவே யோசேப்பின் வாழ்விலும் இஸ்ரவேலரின் வரலாற்றிலும் யாக்கோபின் மரண வாக்குமூலம் கடவுள் மக்களுடன் என்பதின், கடவுள் யாக்கோபை சந்தித்து அருளும் வாக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அது 46:2-4 பகுதியில் இருக்கிறது. எனவே நான் வந்து இந்த யோசேப்பு கதையை யாக்கோபினுடைய வாக்கு, யோசேப்பினுடைய வாக்கு, அதற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களுடைய வாக்கு, அதற்கு பிறகு இன்றைக்கு புதிய இஸ்ரவேலராக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கான நமக்கான அந்த வாக்கு என்கிற அடிப்படையில் இதை நினைவுபடுத்துகிறேன். யாக்கோபே யாக்கோபே என பெயரிட்டு கடவுள் அழைத்து, இது எப்போ நடக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நம்ம எகிப்துக்கு போனோம் வாங்க அப்படின்னா, என்னுடைய மூதாதையர்கள்லாம் இங்கே உறங்குறாங்க, இது கடவுள் வாக்கருளின மண், இதை விட்டுட்டு நான் அந்நிய தேசத்துக்கு வர விரும்பலை அப்படிங்கிற பிடிவாதத்தில் அவர் இருப்பார். அப்போ கடவுள் அவரிடத்துல சொல்கிறார், யாக்கோபே யாக்கோபே என பெயரிட்டு அழைத்து நான் தேவன், ஐ எம் காட். 2வது தான் சொல்றார், நான் உன் தகப்பனுடைய தேவன், த காட் ஆஃப் யுவர் ஃபாதர். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் இங்கே வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். இது கடவுள் யாக்கோபுக்கு
கொடுத்த வாக்கு இந்த வாக்கை யாக்கோபுக்கு அல்ல இன்றைக்கு நமக்கும் நிறைவேற்றுகிறார். இப்படிதான் எபிரேயர்களாக ஆபிரகாமின் வம்சத்தார் யாக்கோபுடன் எகிப்தில் பஞ்சகாலத்தில் தஞ்சம் புகுந்து 430 ஆண்டுகள் அடிமைகளாயிருந்து மோசே என்ற 80 வயது மூத்த குடிமகன் சீனியர் சிட்டிசனால விடுதலை பெற்றார்கள். யோசேப்புடன் கடவுள் இருந்தார் என்பது மட்டுமல்ல, யோசேப்பும் கடவுளுடன் இருந்தான் என்பதுதான் செய்தி. அதுதான் நம்முடைய வாலிபர்களுக்கான செய்தி. கடவுளை மட்டுமே முழுமையாய் நாம் சார்ந்து ஒழுக்கமுள்ள உண்மையுள்ள ஒரு வாழ்வை வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உண்மை உயர்வு தரும் என்பதை உறுதியாய் நான் நம்புவோம். நிறைவாக நற்செய்தி பகுதி சுவிசேஷ நூல்களில் வாலிபர்களுடன் இயேசுவின் ஊழியம் என்பது இந்த ஒரு ஐஸ்வர்யவான் வாலிபன் ஒரு நியாயசாஸ்திரியாக இயேசுவினிடத்தில் வந்து அவன் இயேசுவை பின்பற்ற விரும்பிய ஒரு பணக்கார வாலிபனுடைய கேள்வி, அதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். எனவே அந்த வாலிப ஞாயிறோடு அது ரொம்ப பொருத்தமுள்ளது. இதை மத்தேயு மார்க்கு லூக்கா மூணு பேருமே இதை பேசுகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமான பொது உண்மை ஒன்று தான். எனவே அதில் இன்றைக்கான பகுதி மத்தேயு 19:16-22. அப்போ வாலிபனின் கேள்வி அல்லது அவனுடைய சந்தேகம், 16வது வசனம். போதகரே, அதான் நல்ல போதகரே, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இதுதான் அவனுடைய கேள்வி. டீச்சர், வாட் குட் டீட் மஸ்ட் ஐ டூ டு ஹாவ் இன்டர்னல் லைஃப்? இந்த கேள்வி செத்துட்டா சொர்க்கம் போகிறத பற்றி எழுப்புகிற கேள்வி வயதானவர்களுக்கான கேள்வி. ஆனால் இந்த இளைஞன் ஏன் அதை கேட்டான், அவனுக்கு எப்படி வந்தது என்பதற்கான ஒரு ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க. அதில் என்னன்னா, அவன் வந்து கடவுளை பற்றிய அறிவு உள்ளவன். அவனுக்கு கடவுளை பற்றிய ஒரு அறிவும் இருந்தது, தெளிவும் இருந்தது, அவனுக்கு பக்தியும் இருந்தது. ஒரு ரிலிஜியஸ் எத்திக்ஸ் உள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். எதிர்காலத்தை பற்றி எதிர்பார்ப்பும் அவனுக்கு இருந்தது. அதனால தான் மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்வை பற்றி அவர் கேள்வி எழுப்புறான். டோட்டலி இஸ் அ குட் யூத். அப்போ இயேசுவின் கேள்வி அந்த வாலிபனிடம், என்ன நல்லவன் என்று நீ சொல்வான் ஏன்? என்னையா நல்லவன் சொல்ற? அது மட்டும் இல்லை, கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை, கடவுள் தான் நல்லவர் என்கிற செய்தியை அவர் சொல்றார். அது ரெண்டாவது, நன்மையை பற்றி என்னையா கேட்கிற? என்ன நன்மை செய்தால் நித்திய வாழ்வை அடைய முடியும்னு என்னையா கேட்கிற? அவன் ஏன் கேட்டான் அப்படின்னா, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அதனால் அவரிடத்துல என்ன நன்மை செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவன் கேட்டான். அதற்கு இயேசு அந்த வாலிபனிடம், நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள். இந்த பதிலில், நீ கற்பனைகளை கை கொள் என்கிற பதிலில், யூத மத போதனையில் உள்ள தவறான கற்பனைகள், த டீச்சிங் ஆஃப் ஜூயிஸ் ரிலிஜன் அபவுட் காட், சில தப்பை செய்து கடவுளை பற்றி விளக்குகிறது. அதை வந்து ஒரு புது விளக்கம், புரட்சிகரமான விளக்கத்தை கொடுத்து ஒரு விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் வாலிபர்கள்கிட்ட. இவங்க தான் அந்த ஃபியூச்சர் ஹோப். அப்போ இவங்க கிட்ட இந்த விவாதத்தை இந்த விவாதத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். அப்போ இதில் கற்பனைகளை கை கொள், அவன் வந்து எவைகள் என்று அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு, இதை இறையல்ல டூ டோன்ட் என்று சொல்வார்கள், செய் செய்யாது. அப்போ இங்கே கற்பனைகளில் செய் செய்யாதே அப்படிங்கிறது டோன்ட் அப்படிங்கிறதுல, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக,
do say என்கிறதிலே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. Do say என்கிறதிலே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. Love your neighbor. அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. நாம் இப்போ கணவன் மனைவி சகோதர சிநேகம் நண்பர்களுடைய அன்பு பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுடைய அன்பு இந்த அன்புகளால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றால் இல்லை என்றுதான் இன்று வரை சொல்ல முடியும். எல்லா சமய போதனைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற பண்புகளில் உயர்வானதாக இருப்பது அன்பு. அது கிறிஸ்தவத்தில் சொல்லியிருக்கிறது போல் வேறு எந்த சமயத்திலும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 7:12 அதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம், இதுவே தீர்க்கதரிசி. இதுக்கு மிஞ்சினது இல்லைன்னு இயேசு சொல்கிறார். அப்போது ஆல் ரிலிஜியஸ் டிசிப்ளின்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் எல்லாமே செட் அசைட் ஆகிப்போச்சு. இப்போ இங்கே மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள், அது அன்பு அப்படின்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 13 அதான் சகலத்தையும் சாங்கும் தாங்கும் சகிக்கும் அப்படின்னு அது ஒரு காலம் ஒழியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். எனவே இதை சுருக்கமாக சொல்லணுன்னா நன்மை செய், தீமை செய்யாதே, அன்பு செய். மனிதர்களின் உயர்ந்த பண்பு அன்பு என்பதை ஒரு நாளும் மறவாதே என்று கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நித்திய வாழ்வு என்பது ஒரு சில நன்மைகளில் அல்லது நல்ல செயல்களில் அடங்கிவிடவும் இல்லை. சமய சடங்கை விட நன்மை செய்வது கடவுளுக்கு உகந்தது என்கிற அடிப்படையில் ஒரு சில செயல்களில் அடங்கிவிடுவதும் இல்லை. அப்படியானால் கற்பனைகளை கை கொள்வதிலும் காணிக்கை படைப்பதிலும் ஆராதனை ஜபம் உபவாசம் திருமுழுக்கு திருவிருந்து போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதிலும் இது முழுமை பெற்று விடுகிறது என்று நினைக்காதிருங்கள் என்கிற போதனையை கிறிஸ்து இங்கு வைக்கிறார். உன்னை போல் பிறனை நேசி என்பது உயர்வு தாழ்வு ஜாதி பணம் மொழி இவைகளை கடந்தது, இவைகளை எல்லாம் துச்சமென மதித்து அன்பை பாராட்டுவது ஆண்டவருக்கு உகந்தது என்பதை உன்னை போல் பிறனை நேசி, அதுதான் நித்திய வாழ்வுக்கு வழி என்று அந்த வாலிபனுக்கு அவர் சொல்லுகிறார். நிலையற்ற வாழ்வில் நிலையான அன்பை பிறருடன் பகிர்ந்து வாழும் வாழ்வே மானிட வாழ்வின் பிறப்பின் இரகசியமும் சிறப்பும் என்று இயேசு சொல்லுவதாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யூதருடைய மனப்பான்மை என்பது யூத மத சட்டத்தை கடைபிடித்தால் போதும் என்பதையும் கடந்து இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலேயே மத்தேயு 5:6-7 அதிகாரங்களில் இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இதுவே நியாயப்பிரமாணம், இதுவே தீர்க்க தரிசனம் என்று ரொம்ப ரத்தன சுருக்கமாக நீ உன்னை போல் பிறனை நேசிங்கிறத மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளையே மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஆமான் கதையை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம். எனவே கடவுள் ஒருவரே நல்லவர், அவரை பின்பற்றி வாழ்வதே நித்திய வாழ்வுக்கு வழி. நன்மை செய்வது அன்பு செய்வது ஆண்டவருக்கு பிரியமானது என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். தேவன் ஒருவரே நல்லவர், நன்மை செய்து வாழும் வாழ்வே இறை வாழ்வு, ஆன்மீக வாழ்வு, நிறைவாழ்வு. அதான் கடவுளோடு வாழ்கிற வாழ்வு,
அதான் வந்து ஆவிக்குரிய வாழ்வு, அதுதான் வந்து த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், நிறைவாழ்வு. அப்படிப்பட்ட நிலையான வாழ்வு வாழ நமக்கு தடையாக உள்ளது எதையும் தூக்கி எறிய தயாராக இருப்பவர் நித்திய வாழ்வு பெற தகுதியுடையவர். அப்படிப்பட்ட நிலையான வாழ்வு வாழ தமக்கு தடையாக இருக்கிற எதையும் தூக்கி எறிய தயாராக இருப்பவர் நித்திய வாழ்வு பெற தகுதியுடையவர் என அந்த பணக்கார வாலிபனிடம் இயேசு விளக்குகிறார். இதை ஒருவேளை மத்தேயு 5:29 மலைப்பிரசங்கத்திலேயே, உன் வலது கண் உனக்கு இடறுதல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். மத்தேயு 5:29 நீங்கள் அதுக்கு பிறகு வாசித்து பாருங்கள். எனவே உன் கண் உனக்கு இடறுதல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. இது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னா, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்ற விளக்கத்தை தொடர்ந்து வருகிற பொழுது, உன் கண் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படிங்கிற 10 கட்டளையில் ஒரு கட்டளை மீறுறதுக்கு காரணமாக இருக்குன்னா அதை பிடுங்கி போடு அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வைத்து சொல்லப்படுகிற ஒரு புது விளக்கமாக அது இருக்கிறது. எனவே 19:20 பின்பகுதியில், யூத மத போதனையை நான் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று அந்த வாலிபன் இயேசுவினிடத்தில் கேட்கிறார். இந்த சிந்தனையை, என்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு ஒரு ஆள் கேட்டால் அதுவே குறை தான், ஏன்னா அங்கே பெருமை இருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னு பெருமை இருக்குது, அதுவே கடவுளை அடைய தடை தான். தங்களை தாங்களே நீதிமான் என்கிற பரிசெயர்கள், லூக்கா 10:25-37 தங்களை தாங்களே நீதிமான் என்று சொல்கிறவர்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்காக இயேசுவின் இடத்துல வந்து அவங்க வந்து எனக்கு பிறன் யார் என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. நல்ல சமாரியன் கதையை சொல்லிட்டு அதில் 3 முக்கியமான ஆட்கள், ஆசாரியன், லேவியன், சமாரியன். ஆசாரனும் லேவியனும் வந்து பிரதானமான தெய்வீகமான கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள், ஆனால் சமாரியனுக்கு இது எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் சொன்ன கதையில் உனக்கு பிறன் யார் என்று அந்த கதையை கேட்ட அந்த நியாயாதிபதியிடத்தில் அவர் சொன்னது, நீயே பதில் சொல்லு, இதில் இந்த 3 பேரில் அவனுக்கு பிறனாக இருந்தவன் யார், அவனுக்கு இரக்கம் செய்தவனே நீயும் போய் அப்படியே செய். அப்போ அன்பாய் இருப்பது தான் ஆண்டவருடைய தொடக்கம் முதல் கடைசி வரை சொல்லப்படுகிற நற்செய்தியாக இருக்கிறது. எனவே இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என வாலிபன் கேட்ட கேள்விக்கு இயேசுவின் பதில் இன்று நமக்கான போதனை. நித்திய வாழ்வை ருசிக்கவும், வாழ்நாளில் நிறைவாழ்வாக நிறைவாழ்வு வாழவும் இயேசு நம்மை அழைக்கிறார். வாலிபனே வா என்று அவனை மட்டுமல்ல, அவனுடைய பெற்றோர்களாக இருக்கிற நம்மையும் அவர் அழைக்கிறார். 21வது வசனத்தில், நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், அந்த வாலிபங்கிட்ட சொல்கிறார், அதை இன்னைக்கு நம்மகிட்டே சொல்கிறார், நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர். இங்கே உனக்கு சொத்து சேர்த்து வச்சு அதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடு, அங்கே நீ பணக்காரனாக இருப்ப அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால் மனமாற மனதில்லாமல் திரும்பி போனான். மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கிறார். எனவே நீ வாலிபனாயிருக்கிறாய், நீ என்னை பின்பற்றி வா என நமது ஆண்டவர் நம்மை அழைத்தால், அந்த யோசேப்பு கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம். பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் அந்த யோசேப்பு போன்ற ஒரு வாலிபனை இந்த திருச்சபையிலிருந்து நாம் எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையோடு திருச்சபை போதனைகளையும்
திருச்சபை வழிபாட்டையும் கிறிஸ்துவ வாழ்வையும் நாம் வடிவமைக்க இந்த வாலிபர் ஞாயிறில் நம் அனைவருமே கடவுள் அழைக்கிறார். நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தொடர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 217 அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கையை கூட கடவுளுக்கென்று படைப்போம். நம்மை கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களுக்கு எல்லாரிலையும் ஆற்றலையும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் இந்த நாட்களின் பாதுகாப்பையும் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாலிபர் ஞாயிறு, எனவே நம்முடைய திருச்சபையின் 200 அதிகமான வாலிபர்கள் இருக்கிறார்கள். எனவே திடப்படுத்தல் பெற்று திருவிருந்து உறுப்பினராக 35 கீழ் இருக்கிற அனைவரையும் நான் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். இனி ஒவ்வொரு ஞாயிறும் காலை ஆராதனை மாலை ஆராதனையும் நடைபெறும். விழாழன் ஒவ்வொரு விழாழனும் இரவு 7 முதல் 8:30 வரை பைபிள் ஸ்டடி ஜூம் மீட்டிங் நடைபெறும்.
அதனுடைய லிங்கை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். செயலரிடத்திலோ ஆயரிடத்திலோ அதற்கு பொறுப்பாளர்களாக மிஸ்டர் டேவிட்டும் மிஸ்ஸஸ் தபிதா சைமன் அவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளியும் காலை 10 மணி முதல் 12 வரை உபவாச ஜபம். நீங்கள் காலை உணவை எடுக்காமல் ஆலயத்துக்கு வர வேண்டும். மத்திய உணவுக்கு நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆலயத்தில் அமர்ந்து பாரத்தோடு இந்த கொரோனா அகல நம்முடைய வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி எழும்ப, நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளில் ஒரு எழுப்புதல் இருக்க, நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த ஞாயிறு ரெஃபர்மேஷன் சண்டே, சீர்திருத்த ஞாயிறாக இருக்கும். எனவே அதில் ரெவரன் சாமுவேல் பாஸ்கர் ஐயர் அவர்கள் கடவுளுடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நாம் ஒவ்வொரு ஞாயிறும் மத்திய உணவு வழங்கும் திட்டத்தை நாம் செயல்படுத்துகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சோளிங்கர் பக்கத்தில் ஒரு சூறை அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற 120 குடும்பங்களுக்கும் இந்த உணவு பொட்டலத்தை அங்கே கொண்டு போய் அதை விநியோகம் பண்ணோம். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்காக ஒரு இரவு பள்ளியையும் அங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். ஒரு ரொம்ப நலிந்த ஒரு கிராமமாக இருந்தது. எனவே அவ்விதமான பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க ஒரு ஒரு முன்ரூசியாகத்தான், இறை அரசுக்கான முன்ரூசியாகத்தான் ஏழைக்கு உணவு கொடுக்கிற, குடை கொடுக்கிற ஒரு சிறு நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். கடந்த வாரத்தில் இதற்காக தங்கள் காணிக்கைகளை கொடுத்திருக்கிறவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாம்பிளின் பர்னீஸ்வரம் அவர்கள் 2000 ரூபாயும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இளங்கோவன் பர்னீஸ்வரம் அவர்கள் 3000 ரூபாயும் கொடுத்திருக்கிறார்கள். எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் 2ஆம் நாள் திங்கட்கிழமை கல்லறை திருநாள், நவம்பர் 12ஆம் நாள் விழாக்கிழமை நம்முடைய ராட்சப நினைவாலயத்தினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா. எனவே இரண்டுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மரண அறிவிப்பு, நம்முடைய மிஸ்டர் சாமுவேல் நம்முடைய திருச்சபை உறுப்பினர், சிஎம்சி மருத்துவமனையில் பணி செய்து ஓய்வு பெற்றவர். அவர் 14/10/20 சிஎம்சி மருத்துவமனையில் கர்த்தருக்குள் காலமானார். அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாயிருக்கிற அன்பின் கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலயத்தை திறந்து வழிபட வாய்ப்பிருந்தும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 10 வயதுக்கு கீழானவர்களும் சுகவீனமாக இருக்கிறவர்களும் வர முடியாத இந்த சூழலில் இந்த காணொளி வழிபாட்டை தொடர்ந்து நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இல்லங்களிலே இருக்கிற எங்களுடைய மூத்த குடிமக்கள், எங்களுடைய குழந்தைகள், தாய்மார்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள் இந்த வழிபாட்டிலே வந்து பங்கு பெற முடியாத சூழலிலே இந்த காணொளியிலே பங்கு பெறுகிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. இந்த நாட்களினுடைய உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய பாதுகாப்புகள், உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு ரொம்ப அதிகம் சாமி. அதுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். குறை குற்றங்களை தயவாக மன்னியும் சாமி. தொடர்ந்து உமது பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வை தொடர, உம்முடைய ஊழியத்திலே நாங்கள் உண்மையாய் உறுதியாய் நிலைத்திருக்க, எங்களுடைய திருச்சபை வாலிபர்களை யோசேப்பு போன்ற அர்ப்பணிப்புள்ள உம்முடைய அழைப்பை உணர்ந்த, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்த வாலிப பிள்ளைகளாக அவர்கள் வளர, எங்கள் காலத்தில் நாங்கள் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ, அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, அந்த உத்தரவாதத்தில் நாங்களும் உண்மையாய் இருக்க எங்களுடைய திருச்சபை மூப்பர்களை, எங்களுடைய திருச்சபையினுடைய பெற்றோர்களை, எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவர்களை, பேராய அளவிலும் தென்னிந்திய திருச்சபை அளவிலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து இந்த வாலிபர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்க, இவர்களை ஆவிக்குரிய வாழ்விலே சரியாய் எங்களை அவர்களை வழிநடத்த,
இம்முடைய திருப்பணிக்கு நாளைக்கு அவர்கள் இந்த பொறுப்புகளை எடுத்து செய்ய அவர்களை நாங்கள் பயிற்றுவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆலோசனைகளினால நிரப்போ சாமி. இவளெல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக்கிய இயேசுவின் பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபம் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமேன்.